அம்பிகாவினுடைய இந்த இறுதி உண்ணாவிரதத்தை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த நாளில் ஊடக அறிக்கை மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கின்றது. இது தொடர்பான தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் அம்பிகாவினோடு இணைந்த அனைத்து ஒருங்கிணைந்த அமைப்புகளும் தமிழ் புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் ஒருங்கிணைந்த செயலாக செயல் வடிவமாக அனைத்து மக்களினுடைய செயல் வடிவமாக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வினுடைய ஊடக அறிக்கை இப்பொழுது எங்களுடைய அன்புக்குரிய பால மாஸ்டர் அவர்களினால் வழங்கப்பட இருக்கின்றது. 15 மார்ச் 2021 லண்டன். மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகை அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட உண்மை மற்றும் மீதிக்கான உண்ணாநிலை போராட்டத்தின் வெற்றி இலக்கு வெட்டப்பட்டு உத்தியோகபூர்வமாக உண்ணாநிலை போராட்டத்தினை நிறுத்த முடிவினை அறிவித்தார். இன்று உண்மை மற்றும் நீதிக்கான போராட்டத்தில் 17 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாநிலைக்கு பின்னர் அம்பிகை அவர்கள் தனது 4 அம்ச கோரிக்கைகளில் 1க்கு மேற்பட்டவற்றை உள்ளடக்கிய ஐநா தீர்மானத்தை வெற்றிகரமாக பின்பற்றினர். தனது உண்ணாநிலை போராட்டத்தினை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரஜையும் இங்கிலாந்து அரசாங்கத்தின் முன்னாள் அரச ஊழியர் அர்ப்பணிப்புள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் இனப்படுகொலை தடுப்பது மற்றும் தண்டிப்பதற்கான சர்வதேச மையத்தின் படைப்பாளர்களில் ஒருவரான அம்பிகை அவர்கள் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டார். தனது உண்மை நீதிக்கான உண்ணாநிலை போராட்டத்தினை லண்டனில் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார். தமிழ் சமூகத்தின் தியாக தீபங்களான வெப்பங்கன திரிவன் மற்றும் அன்னபூவதி ஆகியோரின் புனித வழியில் தொடர்ந்து அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் தனது கோரிக்கைகளில் ஒன்றான பிரபல ஐயம் ஒப்பான சுயாதீன விசாரணையை பொறிமுறை பிரித்தானிய அரசு தனது பதவி பரிந்துரைத்ததை உறுதிப்படுத்தினார். தனது உண்ணாநிலை போராட்டத்தை கோரிக்கைகளில் ஒன்றை வென்றெடுத்துள்ளார். அகிம்ச வழியில் நடத்தப்பட்ட உண்ணாநிலை போராட்டம் தமிழர்களின் வரலாற்றில் அதன் இலக்குகளில் ஒன்றை எட்டியது இதுவே முதன்முறையாகும். இலங்கை அரசு தமிழ் தேசியத்தின் மீது இனப்படுகொலை மேற்கொண்டதுடன் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தண்டனைகளில் உட்படுகின்றது. நினைவுச் சின்னங்களை அளித்த சமத்துவத்தினை தடை செய்தல் மொழி மற்றும் வரலாற்றினை நீக்கிறார் போன்றவற்றின் ஊடாக தமிழின அடிப்பிலே தடை என்று தொடர்கிறது. தமிழர்களில் மனித உரிமை பறிக்கப்பட்டு சுத்த முடிவடைந்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் தினப்பட்ட போதிலும் தங்களுக்கான நீதிக்காகவும் அதற்கான பரிகாரங்களுக்காகவும் நாடி நிற்கின்றார்கள். இலங்கை அரசு தமிழ் தேசியத்தின் மீது இனப்படுகொலையை தொடர்வது மட்டுமல்லாமல் அதை ஒருபாடி மேலே செல்லும். ஐநா மனித உரிமை பேரவை 30(1), 36(1) மற்றும் 40(1) ஆகியவற்றின் இணை அரசுகளை உத்தியோகபூர்வ விலகியவுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவை பொறுப்பு தூரம் செயல்முறை ஒன்று விளக்கியது. எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கு நண்பர்களுக்கும் அயர்வர்களுக்கும் வெட்டப்பட்ட அட்டூழியன் நீதி கிடைக்க வீரர் வழியும் இன்றையால் பிரித்தானிய அரசினை இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பரிந்துரை கோர வேண்டிய நிலையில் இருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சர்வதேச சுவாதீன புலனாய்வு பொறுமுறையை உருவாக்க தீர்மானம் ஒன்றினை கொண்டு வருமாறு 800க்கு மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் அமைப்புகள் பிரித்தானிய அரசினை கோரியிருந்தார்கள். அத்துடன் அதே மாதம் முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூக பிரதிநிதிகள் ஒன்றினை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டது உட்பட ஒரு சர்வதேச பொறுப்பு கூற தேர்முறைக்கு அழைப்பு விடுத்து கையெழுத்திட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இலங்கை வடக்கு கிழக்குள்ள அனைத்து முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றினை இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்க இலங்கையை ICC-யினை பரிந்துரைக்க வேண்டும் என்று வேறு பொருத்தமான மற்றும் பயனுள்ள சர்வதேச பொறுப்பு கூறல் பரிந்துரைகளை பரிந்துரைக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். அதன்படி 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை வடக்கு கிழக்கு முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் மேற்படி கோரிக்கையை முழுமையாக ஒப்புதல் அளித்து 500க்கு மேற்பட்ட புலம்பெயர்களால் கையெழுத்திட்டு சமர்ப்பிக்கப்பட்ட 2வது கோரிக்கை ICC-க்கு பரிந்துரைப்பதற்கான கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. அண்மையில் தமிழர் தாயத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்களும் முஸ்லீம்களும் சர்வதேச சமூகம் இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்து ஒத்துவில் தொடங்கி பொலிகாண்டி வரை என்ற வெளிச்சு போராட்டம் இடம்பெற்றது. காணாமல் போல ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களும் இதே போன்ற கோரிக்கையை முன்பற்றி போராட்டம் நடத்துகின்றனர். இவை எதுவும் பிரித்தானிய அரசாங்கத்தின் பொதுநாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பதிலளிக்கப்படவில்லை அல்லது ஒப்புதல் கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் முக்கியமானது. முன்மொழியப்பட்ட ஐநா தீர்மானத்தின் பூஜ்ய வரை வெளியான பின்னர் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் ஒருமித்த புறனும் அதாவது இலங்கையில் இருந்து உலகிலும்
உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் ஒருமனதாக முன்வைக்கப்பட்ட அடிப்படை கோரிக்கைகளை உள்ளடக்கி ஐநா தீர்மானத்தின் மாற்றங்களை கொண்டு வருவார். பிரித்தானிய அரசாங்கத்துக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகை அவர்கள் பலமுறை கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதை கிடைக்காதால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் சாகுபடைகளால் உண்டாகிற போராட்டத்தை தொடர்ந்து தொடங்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். கோரிக்கைகள் மனித உரிமை செயற்பாளர் அம்பிகை அவர்கள் தனது உண்டாகிற போராட்டத்தினை பின்வரும் கோரிக்கைகளில் ஒன்றையே நிறைவேற்றும் வரை தனது சாகுபடைகளால் உண்டாகிறதை கைவிடப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். முதலாவது, இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை விசாரணை செய்வது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC மற்றும் வேறு பொருத்தமான மற்றும் பயனுள்ள சர்வதேச பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை பரிசீலிக்கவும் இலங்கை பொறுப்புக்கூறல் விடயங்களை எடுத்துக்கொள்ள ஐநா பாதுகாப்பு குழு மற்றும் ஐநா பொதுச்சபைக்கு பரிந்துரைத்தல். இலங்கையில் மிக கடுமையான சர்வதேச குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்ட முறைகள் தாக்குதல் தெரிவிப்பதற்கு குற்றவியல் வழக்குகள் தெரிவிப்புகளை தயாரிப்பதற்கும் ஏதுவாக மியான்மாருக்காக அல்லது சிரியாவிற்காக நிறுவப்பட்டதை போட்ட ஒரு சர்வதேச சுயாதீன புலனாய்வு பொறிமுறையை IM உணர்வுதல் ஒரு அர்த்தமுள்ள சர்வதேச சுயாதீன புலனாய்வு பொறிமுறையானது இடப்படுகளையால் பாதிக்கப்பட்ட தமிழமிருந்து சான்றுகள் சேர்க்கப்பட வேண்டியவுடன் செப்டம்பர் 2015 ஓஐஎஸ்என் இன் அறிக்கையில் உள்ள தகவல்களையும் ஆதாரங்களையும் பயன்படுத்த வேண்டும். அத்துடன் இவற்றிற்கு வரையறுக்கப்பட்ட காலவசம் இருக்க வேண்டும். இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை உயிரிழக்கம் குறித்து தொடர்ந்தும் கண்காணிக்கவும் மற்றும் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தில் கலையிருப்பினை நாட்டில் வைத்திருப்பதற்கும் ஏதுவாகவும் மனித உரிமை உயர்ஸ்தானிகள் அலுவலகத்தினால் OHCHR விசேட பிரதிநிதியை நியமித்தல் வேண்டும். நான்காவது, இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களின் பாரம்பரிய தாயகம் என்ற அடிப்படை தமிழர்களுக்குரிய சுயநிர்ணய உரிமைகளின் அடிப்படையிலும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் தீர்மானிக்க ஐக்கிய நாட்டு கண்காணிக்கும் ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அந்த பொறிமுறை வாக்களிப்பு நடைபெற வேண்டும். வெற்றிகள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் இனப்படுகொலைக்கு நீதி தேடும் தைரியமான மற்றும் உன்னதமான திகழில் மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகை அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக எந்த உணவையும் மருந்தையும் எடுக்க மறுத்து தண்ணீரை மட்டுமே அறிந்து ஒரு கடுமையான அரவணைப் போராட்டத்தை மேற்கொண்டார். அவரது கோரிக்கைகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் எதிரொலிக்கப்பட்டு அவர்கள் அம்பிகை அவர்களின் பின்னால் பெரும் அலை அலையாக அணிந்திரண்டு ஆதரவு வழங்கினர். இளைஞர்கள் மற்றும் அனைத்து மட்டங்களில் உள்ள தமிழர்கள் அவருடைய கோரிக்கைகளை ஆதரித்தது மூலம் மட்டுமல்லாமல் அவருடைய செய்திகள் சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் பயந்து கொண்டனர். தமிழர் தாயகம் மற்றும் தமிழகம் பிரபல நாடுகளெங்கும் அவருக்கு ஆதரவாக பல பேரணிகள் மற்றும் உண்ணாவிரதங்கள் இடம்பெற்றன. பழுந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பல ஆண்டுகளாக தேடும் தம் குடும்பங்கள் உறுப்பினர்கள் நீதி மற்றும் சுயநிலை உரிமைக்கான போராட்டத்தில் வலியுறுத்தியும் தமிழ் தேசத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை தொடர்ந்து வெளிப்படுத்தியும் வரும் அம்பிகை அவர்களை துணித்தனம் செய்வதற்கு மரியாதை செலுத்தினர். அவர் தனது எதிர்ப்பை நடத்திய போது உலகெங்கிலும் உள்ள அரசியல்வாதிகள் ஆதரவு செய்திகள் அறிக்கைகள் அனுப்பினர். பிரிட்டனின் முன்னணி எதிர்கட்சிகள் 2 முன்மொழியப்பட்ட ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் இலங்கையின் பொறுப்பு கூறலில் சவாலை ஏற்ற தவறிவிட்டது என்பதை ஒப்புக்கொண்டு அது மேலும் விரிவாக மீண்டும் எழுதப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். மார்ச் 10, 2021 அன்று டோன் அகமட் ICTG ஊடக ஒருங்கிணைப்பாளர் திருமதி கிறிஸ்டி மிரானிக்கு எழுத்துப்பூர்வமான பதிலளித்து பின்வரும் ஒப்புதல் அளித்தார். ஒரு சர்வதேச சுயாதீன புலனாய்வு பொறுப்புரை நிறுவது தொடர்பாக இதுவரை சேகரிக்கப்பட்ட தவறுகளையும் ஆதாரங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். எனவே எங்கள் வரவு தீவானம் OHCHR ஐ இந்த தகவல்களை ஒருங்கிணைக்க பகுப்பாய்வு செய்ய மற்றும் பாதுகாக்குமாறு கோருகிறது. எனவே இது ஒரு எதிர்காலம் பொறுப்புக்கூறல் செயல்முறைகளில் பயன்படுத்தப்படலாம். இது ஒரு இலங்கை பற்றி ஒரு விரிவான OHCHR விசாரணையை OISL கட்டாயப்படுத்திய 2014 தீர்மானத்தை விட தீர்மானம் உட்பட முந்தைய தீர்மானங்களை உள்ளடக்கியதாக அமையும். இதன் விளைவாக ஒரு சக்தி வாய்ந்த ஆக்கபூர்வமான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் புலம்பெயர்ந்தோரால் பிரித்தானியால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் பாரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அத்துடன் தீர்மானம் ICCக்கு பரிந்துரைக்கவும் அல்லது வாக்கெடுப்பை பரிந்துரைக்கவும்
தவறிவிட்டாலும் அது உள்நாட்டு பொறுமுறை தோல்வியை ஒப்புக்கொண்டது மற்றும் ஆதாரங்களை சேர்த்தல் பாப்பாய் செய்ய மற்றும் பாதுகாப்பு ஒரு சுயாதீன பொறுப்புரை உருவாக்க புண்படைத்தது பொறுப்பு கூறல் மற்றும் நீதித்துறையின் செயற்பாட்டை தூதாவுதல் பல 5-6 போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளது இப்பொறுமுறையின் குறைபாடுகள் இருந்த போதிலும் இது உண்மையான ஒரு தனித்துவமான சுயாதீன பொறுமுறையாகும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது அம்பியை அவர்களுக்கு கிடைத்த இரண்டாவது கோரிக்கையாகும் அவர்களுடைய இரண்டாவது கோரிக்கையாகும் மேலதிகமாக இத்தீர்மானம் மேம்பட்ட கண்காணிப்பு கொள்கையை பல 16 முன்படித்துள்ளது இது ஒரு நிரந்தர சிறப்பு அறிக்கையாளரின் நோக்கத்திற்கு உதவுகிறது இது மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகையின் மூன்றாவது கோரிக்கையாகும் ஐநா தீர்மானத்தின் இறுதி வரவைக்குள் அல்லது அவரது கோரிக்கைகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவை வழங்கப்பட்ட நிலையில் அவரது போராட்டம் அதன் இலக்கை அடைவது வெற்றி பெற்றுள்ளது மற்றும் சமூகத்திற்கு ஒரு புதிய சாதகமான முன்மாதிரிகளை அமைந்துள்ளது இதை பற்றி அகிம்சை போராட்டங்களின் மூலம் அவர்களின் இலக்குகளை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்றது மேலும் விடுதலைக்கான போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தொடர்வதற்கு உலகளாவிய ஈழத் தமிழர்கள் புதிய தலைவரை உருவாக்குவதில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் மற்றும் தமிழ் அல்லாத பல இளைஞர்கள் சமூக சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை நம்பும்படி அவர்கள் ஊக்கப்படுத்தியுள்ளார் அவரது தைரியமான எதிர்ப்பும் போராட்டத்தின் மீதான அவரது உறுதிப்பாடும் அர்ப்பணிப்பும் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் தமிழ் சமூகத்தை ஒரு நேரிய பாதையில் கொண்டு செல்வதை திருமதி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் காட்டிய உறுதிக்கும் இனப்படுகையால் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை சிலவற்றியாவது இங்கிலாந்து அரசாங்கம் ஐநா மனிதர்கள் உள்ளடக்கப்பட்ட வடிவமைத்து நாங்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தினை முழுமையாக ஆதரித்து அவர்களை இடைவிடாத ஆதரவு வழங்கி அதை ஒரு வரலாற்று வெற்றியாக மாற்ற பங்களித்த அனைத்து அமைப்புகளுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் இது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் ஒற்றுமைக்காக ஒரு வெற்றியாகும் நாங்கள் எங்கள் உரிமைகளை ஒன்றெடுத்து சுதந்திரமான தாயத்தை அடையும் வரை அகிந்த முறையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு உங்கள் தொடர்ச்சியான ஆதரவை கோருகின்றோம் போராட்ட வடிவங்கள் மாறலாம் போராட்ட இலக்கியம் மாறாது நன்றி ஆதரவு அணி நீதிக்கான நீதிக்கும் உண்மைக்குமான உள்ளாநிலை போராட்டம் நன்றி வணக்கம்